ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தச்சுவீட்டுக்குலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடய பேர் பார்த்தீங்கன்னா எக் பெப்பர் ரைஸ். அதாவது முட்டை மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. இப்போ இது லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா உருகி வரட்டும். உருகின பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு பொரிஞ்சு வந்தாச்சு. இதில் ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓ, ஒரு வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுக்கலாம். ஏன் இப்போ உப்பு சேர்க்குறோன்னா இது அடி பிடிக்காமல் சீக்கிரம் வெங்காயம் வெந்து வரும், அடியும் பிடிக்காது. ஆனால் வெந்து இப்போ உப்பு சேர்த்துக்கோம் கொஞ்சமாக. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பொன்னிறமாக இதில் 2 டீஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறலாம். எல்லாம் வெங்காயத்தில் படுற மாதிரி கிளறிடுங்க. இந்த 5 நிமிஷம் அப்படியே கிளறிட்டுனா மிளகு நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்துடும். இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றலாம். இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ இதை கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடலாம். இது வெந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இதை அப்படியே கிளறலாம். நிமிஷம் அப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோடு அந்த முட்டை சேர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ முட்டை நல்லா முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் சாதத்தை சேர்த்து கிளறி சாதம் ரைஸ் பண்ணலாம் வாங்க. இப்போ சாதத்தை அந்த எக்கு கடாயில் போட்டு இது பண்ணதில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது சுவையான டேஸ்டான எக் மிளகு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். உங்களுக்கு அவசரமாக எதனா ரைஸ் கட்டணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு டேஸ்டான சுவையான ரைஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். லஞ்சுக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுட்டே. தேங்க்யூ.